மலரட்டும் தியானத்தில் மற்றொரு அற்புதமான தியானத்தை இன்று செய்ய இருக்கிறோம். திருக்குறள் கூறும் தன்னம்பிக்கை ரகசியம் என்ற தலைப்பில். தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு அணுவிலும் உணர்வோடு இருங்கள். மூச்சோடு இணைந்திருங்கள். இதனை நான் தினமும் கூறிக்கொண்டே வருகிறேன். இதனை உமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே வருகிறேன். மூச்சோடு இணையுங்கள், மூச்சோடு இணையுங்கள் என்று கூறும் பொழுது நீங்கள் அவ்வாறு என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக செய்ய துவங்குவீர்கள். அன்று நீங்கள் கவனிப்பீர்கள், உங்களுக்கு மனம் என்பது இல்லாத நிலை போன்ற ஒரு நிலை உருவாகும். மனமற்ற நிலை, எண்ணங்களற்ற நிலை, மிக தெளிவாக, மிக விசாலமாக, பரந்து விரிந்த நிலையில் ஏகாந்தமாக இருக்கும் ஒரு அனுபவத்தை அடைவீர்கள். சரி, இன்று நாம் திருக்குறள் கூறும் தன்னம்பிக்கை ரகசியத்தை பார்க்க இருக்கிறோம். ஒரு தனி மனிதனோ நாடோ முன்னேற வேண்டும் என்று முடிவு கட்டிவிட்டால் அங்கே தீர்மானிக்க வேண்டிய அம்சங்கள் இரண்டு. ஒன்று குறிக்கோள், இரண்டாவது லட்சியம். இதில் குறிக்கோள் என்றால் என்ன, லட்சியம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிக்கோள் என்பது அடைய வேண்டிய எல்லை எது என்பதை தீர்மானிப்பது. லட்சியம் என்பது அந்த எல்லையை எந்த வழியில் அடைவது, எப்போது அடைவது, எப்படி அடைவது என்பதையெல்லாம் தீர்மானிப்பது. இதை ஒரு நடைமுறை உதாரணத்துடன் கூறலாம். கால்பந்து விளையாடும் மைதானத்தில் கோல் போஸ்ட் எனப்படும் வெற்றி கூண்டே குறிக்கோளாகும். அந்த வெற்றி கூண்டை குறிக்கோளாக உருவப்படுத்தி கொள்ளுங்கள். பந்தை எப்படி கொண்டு போய் அந்த கூண்டிற்குள் சேர்த்து கோல் போடுவது என்பதை தீர்மானிப்பதே லட்சியமாகும். இதில் கோல் போஸ்ட் எனப்படும் குறிக்கோளானது மாறாது. ஆனால் பந்தை கொண்டு சேர்க்கும் லட்சிய பாதை என்பது சந்திக்கும் எதிர்ப்பை பொறுத்து மாறும். பந்தை நேர்கோட்டில் உதைத்து கொண்டே சென்று கோல் போட முடியவே முடியாது. எதிரணி நமக்கு தடை ஏற்படுத்தும் போதெல்லாம் பந்தின் திசையை நாம் மாற்ற வேண்டி வரும். அதை பற்றி திருவள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடும் பொழுது, ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் என்று குறிப்பிடுவார். நாம் திட்டமிட்டபடியே எல்லாம் நடந்தால் நல்லதுதான். சரி, அப்படி நடக்காவிட்டால் எந்த வழிமுறை நடைமுறைக்கு ஒத்து வருமோ அந்த வழியில் சென்று வெற்றி இலக்கை அடைய வேண்டும் என்பது இந்த குறளின் பொருளாகும். பாதையில் தடை ஏற்பட்டவுடன் தயங்குபவனும் பாதையை மாற்ற பயன்படுபவனும் வெற்றி எல்லையை அடைய மாட்டான். இது குறிக்கோள் இல்லாத லட்சியம் தடுமாறும். இதில் குறிக்கோள் இல்லாத லட்சியம் தடுமாறும். லட்சியம் இல்லாத குறிக்கோளால் எந்த பயனும் விளையாது. கஷ்டப்பட்டு பந்தை உதைத்து கொண்டு சென்று கோல் போஸ்ட் இல்லாவிட்டால் தடுமாறத்தானே வேண்டும். ஆக தனி மனித முன்னேற்றத்திற்கும் குறிக்கோள், லட்சியம் என்னும் இந்த இரண்டு அம்சங்களே அடிப்படையாய் உள்ளது. என்ன படிப்பு படிப்பது, என்ன தொழில் செய்வது, எவ்வளவு சம்பாதிப்பது, எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைய வேண்டும், எப்படிப்பட்ட வீடு கட்டிக்கொள்வது, என்னென்ன நாடுகளை சுற்றி பார்ப்பது, எப்படிப்பட்ட கார் வாங்கி பயணம் செய்வது, இப்படி வாழ்க்கையின் குறிக்கோள்களை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். இப்படிப்பட்ட பட்டியல் ஏதும் நம் மனதில் இல்லை என்றால் நமக்கு முன்னேற்றம் என்பதும் இல்லை என்று உறுதி செய்து கொள்ளலாம். குறிக்கோளும் லட்சியம் உள்ளவன் நினைத்ததை அடைகிறான், அது இல்லாதவன் கிடைத்ததை கொண்டு காலம் தள்ளுகிறான் என்று கூறுகிறார். குறிக்கோளும் லட்சியம் உள்ளவன் நினைத்ததை அடைகிறான், அது இல்லாதவன் கிடைத்ததை கொண்டு காலம் தள்ளுகிறான் என்று கூறுகிறார். ஆக இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் சில குறிக்கோள்களை நிர்ணயித்து கொள்ளுங்கள். சில லட்சிய பாதைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். பாதைகள் மாறும்போது வேற்று பாதைகளை கண்டுபிடித்து அதன் வழி சென்று இலக்கை அடைய முயற்சி செய்யுங்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. மனம் மலர்ந்தால் இங்கு மலராதது வேறொன்றுமல்ல, எல்லாமே மலர்ந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு இந்த தியானத்தை இங்கு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.